ஸோ இந்த ஒரு மொபைலை ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாங் டேர்ம் ரிவ்யூ போடலான் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய டைம் எடுக்குது, ஓவர் டைம் ஆகும்ல போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபோன் வந்தவொடனே வீடியோ போஸ்ட் பண்ணால் நல்லாவே ரீச் கிடைக்குது. இந்த மாதிரி லாங் டேர்ம் ரிவ்யூ போடும்போது வியூஸ் டவுன் ஆகிறனால திருப்பி போடுறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். என்னோட கையில் இருக்கிறது நத்திங்கோட ஃபோன் 2A. ஜஸ்ட் லைட்டை மட்டும் காமிச்சு பிராண்ட் ஏமாத்திட்டு இருக்காங்களா, இல்லை உண்மையாலுமே இந்த ஃபோனில் சரக்கு இருக்கா அப்படின்றது என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸில் ஃபோன் 2Aன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இந்தியன் சிம் ஒன்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சிம் போட்டால் தான் ஸ்டார்ட்டே ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் வேல்யூ பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீல் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருமே எங்கே ஓப்பன் பண்ணுற இடத்தையே காணாமன்ற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக பாக்ஸையே கிழிச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணவுடனே ஒரு வெல்கம் இன்வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் ஃபோன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ட்ரான்ஸ்பரண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். மொபைல் கேஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சில டாக்குமெண்ட் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான டிசைனுக்கான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் கொஞ்சம் ஐ கேச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நத்திங் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு அதுக்கு காரணம் ஜஸ்ட் இங்கே க்ளோ ஆகக்கூடிய இந்த எல்இடி லைட்ஸ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்கிற ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டைப் அப்படின்றனால நார்மலாக உள்ள என்னெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களோ அதெல்லாம் தெரிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஹைலைட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான ஏரியாலெலாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் ஒயிட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போர்ட்ரேட் ஆகி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி டாப்பில் பார்க்கறதுக்கு கிளாஸி ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய குறையாக சொல்லணும் அப்படின்னா ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் பயங்கரமாக பட தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி நான் கேஸ் போனாமல் தான் ரெகுலராக யூஸ் பண்ணனால ஸ்க்ராச்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிறத நோட் பண்ண முடிஞ்சது. அதுவும் குறிப்பாக இந்த பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கீழே வைக்கிறோம் அப்படின்றனால இந்த இடத்துல வந்து மைனராக நிறையா ஸ்க்ராச்சஸ் ஆகுது. ஸோ மொபைல் வாங்கியிருக்கவங்க கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். அண்ட் கேமரா பம்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக கண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து பார்க்கறதுக்கு மெட்டல் ஃபீல் கொடுக்குது பட் பிளாஸ்டிக் தான். கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த கிரிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க, வளவலன்னு இல்லாமல். இதனால கையில் ஹோல்டு பண்ண கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. பேக் சைட் பேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கர்வ் கொடுத்துருக்கனால சிங்கிள் ஹேண்டில் அதிக நேரம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்குது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.55 mm, வெயிட் 190 g வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட் பேலன்ஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. நத்திங் ஃபோன்னாலே ஹைலைட்டாக இந்த ட்ரான்ஸ்பரண்டில் இருக்கிறதும் இந்த கிளிஃப் எல்இடி லைட்டும் தான். ஸோ எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். அகைன் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ள இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலான ஒரு சர்க்கியூட் மாதிரி கிடையாது, எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் வந்து ஒட்டியிருக்காங்க. மேலே இந்த கேமரா பம்ப் ஏரியாவில் ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் அங்கே என்எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஃப்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தான் வந்து இன்னொரு மொபைலை பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் பாட்டமில் நத்திங்னு எழுதியிருக்கிறது வந்து ஓகே. அதே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசாக டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறது கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா இந்த ஜிகு ஜிகுன் லைட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. டிரான்ஸ்பரண்டாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸ்க்ராச்சஸ்லாம் ஆனாலும் கூட நான் பெருசாக கவலை போட போகிறதில்ல, ஏன்னா நான் எப்பயுமே கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரிசல்ட்ஸ்லாம் பெருசாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்குல்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போதும் கண்டிப்பாக அந்த பெசல்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி மொபைலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடச்சது. அது ஏன்னு சொல்கிறேன். டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் 10-bit AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அடாப்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக 30Hz 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 60Hz இல்லாட்டி 120Hz சேஞ்ச் பண்ணலாம். டைனமிக்னு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 60Hz 90Hz 120Hz சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதுவும் 120Hz பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கிற மாதிரியே தான் இருக்கு. டக்குன்னு 60 or 90 வந்து மாற மாட்டேங்குது. அண்ட் இவங்க சொல்றது 30Hz வரைக்கும் டவுன் ஆகும் அப்படின்றாங்க. இதனால பேட்டரி கன்சப்ஷன் பெட்டராகவே இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் 30Hz வரைக்கும் குறைஞ்ச மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இதில் PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 2160Hz வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற டைம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்ணுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். பிரச்சனை ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வரைக்கும் போகும்னு இருக்காங்க. நான் இன்டோர் அவுட்டோர் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போனாலே இந்த மொபைல் தான் எடுத்துகிட்டு போவோம். அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கூட பிரைட்னஸ் வேல்யூ பெஸ்ட்டாகவே இருந்தது. டிஸ்பிளே கிளியராகவே தெரிகிற ஃபீல் தான் கொடுத்தது.
ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெருசா டிசைன்ல வந்து பெஸ்ட் ஃபீல் கொடுத்ததோ இல்லையோ, டிஸ்பிளே வந்து ஒரு பெஸ்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்தது. அதுலயும் 10-bit டிஸ்பிளே, HDR 10+ சப்போர்ட்டோட எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நார்மலா வீடியோ பாக்குறோம் இல்ல கேம் பிளே பண்றோம் டெய்லி யூஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான டிஸ்பிளேக்கான ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா டார்க் தீம் ஒக்கேட்டி கூட அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு டிஸ்பிளே. ஸோ இதனால நம்ம டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப சேச்சுரேஷன் கலர்ஃபுல்லா இல்லாம இருக்கனால ஒரு கூலா இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது கண்ணுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிராண்டுக்கும் சொல்றது தான், இதுலையும் சொல்றேன், பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கீழே இறக்கி கொடுக்கறனால கொஞ்சம் வந்து கட்டவேரில் ரொம்ப இறக்கி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்தா பெட்டராகவே இருக்கும். அண்ட் அதை தாண்டி யூஸ் பண்றதுக்கு குயிக்காகவே அன்லாக் ஆகிற ஃபீல் நல்லாவே கிடைக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 13 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. நெக்ஸ்ட் மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாகவே இருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டராக இருக்கு. பட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இல்லாமல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன குறையாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீயும், ரைட் சைடில் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு வரும்போது தான் மற்ற பிராண்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு சில வித்தியாசத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் ஓஎஸ் 2.5 ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச்சுக்கும் வரல, ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்டுன்னு சொன்னது 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அட் நெக்ஸ்ட் ஆட்ஸோ இல்லை தேவையில்லாத ப்ளோட் வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற ஃபீலே இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மினிமல் தீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஓஎஸ் தான் இது வந்துட்டு. செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி தான் வந்து டாட் டாட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் விஜெட் அப்படின்னு வரும்போது சிங்கிள் கிளிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரியான நிறையா விஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெக்கார்ட் அழுத்துனீங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இதுக்காக நம்ம ரெக்கார்டில் போய் தான் எனேபிள் பண்ணணும்னு தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி டேரக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த டேரக்ஷனில் இருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. நத்திங் அப்படின்னாலே எப்போ லைட் இருக்கும் ஃபோனில் அப்படின்றத ஹைலைட்டு, இது ஒர்த்தா இல்லையா அதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பேக் சைடில் 3 லைட் செட்டப், அந்த கேமராவை சுற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கர்வாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கர்வ், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமான யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வருதா அப்போ லைட் எரியிற மாதிரியும், ரிங் டோன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லைட் எரியிற மாதிரியும், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸில் வந்துட்டு ரிங் டோன் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரிங் டோன் மாதிரி இருக்காது, ரெட்ரோ டைப்பில் நம்ம முன்னாடியெல்லாம் அப்படி ரிங் டோன் செட் பண்ணாமல் அந்த மாதிரியான ஃபீலில் இருக்கு, அதுக்கேற்ற லைட் இருக்கு. இல்லை நீங்கள் சாங் ஒன்று பிடிச்சதை வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கம்போசர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து செப்பரேட்டாக இருக்கு, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு மியூசிக் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட்டும் வந்து எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த மியூசிக் நம்ம பண்ணோம் அப்படின்னா கேட்க முடியல, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு வால்யூம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடில் அப்படியே குறையிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி டைமர் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு 4 மணி நேரம் டைமர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் ஆக ஆக அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற ஃபீலும் கொடுக்குது. இவங்களோட ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மலாக உபர் யூஸ் பண்ணுறீங்க, ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறீங்க, அந்த டெலிவரி டைமிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டைமர் மாதிரி காட்டுற மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க, வேணா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையாலுமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக டிஸ்பிளே தெரிகிற மாதிரி தான் வைப்பேன். இன்னொரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடாதுன்றனால கவுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், டக்குன்னு வால்யூம் குறைக்கிறோம், டிஸ்பிளே ஆன் பண்ணணுன்னே தேவையில்லை குறைக்கிற மாதிரியான விஷயம் இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் இதை நம்ம ரெகுலராக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து யூஸ் பண்ணோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில். டெய்லி லைஃபுக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது இப்போ ரீசெண்டாக டெல்லிக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தேன், அந்த டைமில் நிறையா யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 MP அப்பச்சர் வேல்யூ 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் நல்லாவே டீசெண்டாக இருக்குது, ஸ்கின் டோன் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. டீட்டெயிலிங்குமே ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p 30 FPS இல்லாட்டி 60 FPS எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, 4K சப்போர்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. வாலி மூவியில் வந்துட்டு கண் இருக்கும்ல வாலிக்கு, அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதோட பேக் சைட் கேமரா. ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP சாம்சங்கோட J9 சென்சார், அப்பச்சர் வேல்யூ 1.88 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட் இருக்கு, EI சப்போர்ட்டோட சேர்த்து
சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் லைட்ல எடுக்கிறோம், லைட் நல்லா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் போட்டோ அவுட்புட் வந்து பெஸ்டாவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட் போட்டோஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் இந்த ஒரு போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டோர் லைட் வச்சு எடுக்கும்போது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா போட்டோ அவுட்புட் இந்த ஒரு கலர் லைட் எல்லோவா இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. பட் டோட்டலா பச்சை கலர்ல அந்த போட்டோவே வேஸ்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. இது ஒன்று தான் எனக்கு வந்து பெரிய குறையா இருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி ஓவரால் போட்டோ அவுட்புட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பெஸ்ட்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேமராவை யூஸ் பண்ணி 2x அளவுக்கு நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஜூம் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைடாங்கல் கேமராவுமே வந்து 50 MP சாம்சங்கோட J1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.2 வருது. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 114 degrees வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வைடு இருக்கு அப்படின்றத மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ அவுட் புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS 1080p 30 FPS இல்லாட்டி 60 FPS எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OIS அண்ட் EIS சப்போர்ட்டோட இருக்கனால வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஷேக்கிங்கே இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து எடுக்க முடியுது. அண்ட் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரிப் லைட்டையே வந்து நீங்கள் ஃபில் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்ட் ஃப்ளாஷ் லைட்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் கேமராவில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஃபோட்டோ அந்த மாதிரி மஞ்சளாக வந்தது, இந்த மாதிரியான கிளிச்சஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45W சப்போர்ட்டோட கொடுத்துட்டாங்க. பட் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுக்கல, தனியாக வாங்குற மாதிரி இவங்களோட ஒரிஜினல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே இது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் வித் அடாப்டரோட பார்க்கும்போது பயங்கரமாக எகிர்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஸோ நத்திங் கண்டிப்பாக மொபைல் வாங்குறவங்களுக்கு அடாப்டரோட ப்ரைஸை வந்து நல்லா குறைச்சி கொடுத்தாதான் ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். பட் நீங்கள் செப்பரேட்டாக அடாப்டர் வாங்கி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 80-85 minutes வந்து டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு 0-100% சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ரியலாகவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்க ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. கிட்டத்தட்ட நார்மல் யூஸ்லாம் பண்றோம் அப்படின்னும் போது 1.5 வருது. எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours வரைக்குமே வந்து கிடைக்குது. ஸோ நீங்க ரெகுலரா டெய்லி யூஸ்க்கு மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 day பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா தாராளமா கிடைக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த மொபைல் மோஸ்ட்லி யார் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசைன்ல கொஞ்சம் அட்ராக்ட் ஆனவங்க தான் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நத்திங்ல வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது பிராங்கா பே சொல்லணும் அப்படின்னா இதை விட பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து இதே பிரைஸ் ரேஞ்சில் நிறையவே இருக்கு. ஸோ அதை தவிர்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 7200 ப்ரோ ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஒரு சில பெஞ்ச் மார்க்லாம் எடுத்து பார்க்கும்போது அன்டூடு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 6,40,000 மேலே வந்திருந்தது. சிபியு த்ராட்லிங் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் 91% வரைக்குமே கொடுத்துருந்தது. அண்ட் அதே மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுக்கும்போது 99.4% வரைக்குமே ஸ்டெபிலிட்டி இருந்தது. ரியலாகவே இந்த பெஞ்ச் மார்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக ஸ்டேபிளாக தான் மொபைல் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல்லாம் எங்கேயுமே இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த லைட் வார்ம் இருக்க தான் செய்யும், அதே சமயம் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பார்க்கல. ஸோ கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல்லாம் கூட இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே வந்து ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் நான் டார்கெட்டடாக கேம் பிளேக்காக தான் வாங்குறேன், பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பெஸ்ட்டான மொபைல் அவைலபிளில் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் under 25K என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு போட போகிறேன். ஸோ அதுலேயே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் பெஸ்ட் மொபைல்னு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாலே 2-3 வந்துடும் வீடியோ. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, நார்மல் யூஸ்க்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். ஃபைனலாக இந்த ஃபோனை பற்றி ஓவராலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 8GB ரேம் 128GB தான் ஸ்டோரேஜோட 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்ன ஹைலைட் இருக்குது குறை இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ்லாம் நிறைய ஆகுது. இவங்க ஹைலைட்டே வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் தான், அதில் ஸ்கிராச்சஸ் ஆகி ஒரு மாறி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு குறையாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் டிசைன் ஓகே தான். டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே குறை இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட ஓகே தான். அடாப்டர் கொடுக்கல அப்படின்றது கண்டிப்பாக அந்த மொபைலுக்கு ஒரு குறையாக தான் இருக்குது. கேமரா அப்படின்னு வரும்போது OIS ஓவரால் ஃபோட்டோ அவுட் புட் எல்லாமே ஓகே தான். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கொடுத்து இந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் OIS அப்படின்னு வரும்போது மற்ற
பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்கான ப்ளோட்வேரை இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க அப்படின்னா யூசருக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல லேக் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஹீட்டிங் இஷ்யூமே பெருசாக இல்லை. இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இருக்குல்ல அப்படின்றத கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25K வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதையும் பார்த்துட்டு மொபைல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் கையில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.